வணக்கம் மெய்யன்கள், பயிற்சி 2.8 இருக்க 3வது சம்ம பார்ப்போம். அடுத்தது 0.000001 ஹோல் பவர் 11 வகுத்தல் 0.005 ஹோல் பவர் 3. நம்ம இந்த ஜீரோக்களை எழுதும்போது கவனமாக எழுதணும். இதை எப்படி சுருக்கி அறிவியல் குறியீட்டில் எழுதுறதுன்னு பார்ப்போம். முதல்ல 0.00001க்கான அறிவியல் குறியீடு என்னன்னு பார்ப்போம். இதை எப்படி அறிவியல் குறியீடு வடிவத்தில் மாற்றுறது? புள்ளி இந்த இடத்துல இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் எண், முதல் எண் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ புள்ளியானது வலது பக்கம் நகரணும். 1, 2, 3, 4, 5, 6 ஆறு இடம் நகர்ந்தாதான் 1.0 நம்மளால் எழுத முடியும். இன்ட்டு 10 புள்ளி வலது பக்கம் நகர்ந்துருக்கு, அப்போ குறை எண்ணாக தான் இருக்கணும். எவ்வளோ நகர்ந்துருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 அப்போ 1.0 × 10⁻⁶ இதை எப்படி எழுதலாம்? 1 × 10⁻⁶ எழுதலாம். இப்போ இதற்கு பதிலாக நம்ம 1 × 10⁻⁶ எழுதிக்குவோம் வகுத்தல். அடுத்தது 0.005க்கான அறிவியல் குறியீடு எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போ புள்ளியானது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இதற்கப்புறம் எண், முதல் எண் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ புள்ளியானது எத்தனை இடம் முன்னோக்கி நகரணும்? புள்ளியானது வலது பக்கம் நகரணும். 1, 2, 3 அப்போ 5 × 10⁻⁶ வலது பக்கம் நகர்ந்துருக்கு, அப்போ குறையன் குறி. எவ்வளோ நகர்ந்துருக்கு? 1, 2, 3 அப்போ -3. அப்போ இதற்கு பதிலாக 5 × 10⁻³ எழுதிக்கலாம். முதல்ல கொடுக்கப்பட்ட சம்ம அறிவியல் குறியீட்டில் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் சுருக்கணும். இந்த இடத்துல ஹோல் பவர் 11 இருக்குது, அதை நான் போட மறந்துட்டேன். ஹோல் பவர் 11 இதுக்கு, அதே போல் இதுக்கு ஹோல் பவர் 3. அப்போ இதற்கு ஹோல் பவர் 3. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 1 × 10⁻⁶ ÷ 11 / 5 × 10⁻³ ÷ 3 இப்படி எழுதலாமா? இப்போ இந்த 11 இந்த 1க்கும் அடுக்கு தான், இந்த 10⁻⁶க்கும் அடுக்கு தான். அப்போ 1 × 11 × 10⁻⁶ ÷ 11 வகுத்தல் 5³ × 10⁻³ ÷ 3 இதை எப்படி எழுதலாம்? 1 பவர் 11 ஒன்றோட பவரில் எவ்வளோ இருந்தாலும் அதோட மதிப்பு 1 தான். அப்போ 1ன்றதை நம்ம எழுதாமல் விட்டுடலாம். அடுத்தது 10⁻⁶ ÷ 11 இதை எப்படி எழுதலாம்? 10⁻⁶ ×11 / 5⁻³ ÷ 125 × 10⁻³ ÷ 3 இதை எப்படி எழுதலாம்? -9 எழுதலாம். ஏன்னா i·m ÷ n இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? a·m ×n தானே எழுதுவோம். அந்த வடிவத்தில் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது 10⁻⁶ ×11 இருக்குது, அப்போ −66 ÷ 125 × 10⁻⁹. இப்போ இந்த இடத்துல நம்ம 1/125 எழுதிக்குவோம். ஏன்னா இங்கே அடிமானம் 10 இருக்குது, இங்கேயும் அடிமானம் 10 இருக்குது. அடிமானம் ஒரே மாதிரி இருந்து வகுத்தலில் இருந்தால் நம்ம கழிக்கணும். அதனால் இந்த 1/125 தனியாக எடுத்து எழுதிட்டு × 10 10 எவ்வளோ இருக்குது? −66 இங்கே வகுத்தலில் எப்படி இருக்குது? 10⁻⁶ வகுத்தல் 10⁻⁹ அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஒரு தடவை 10 எழுதிட்டு −66 எழுதியாச்சு. அடுத்து வகுத்தலில் இருக்கிறதுக்கு, வகுத்தலில் இருக்கிற எண்ணை கழிக்கணும். இப்போ கழித்தல் குறியை போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது? இதோட அடுக்கில் −9 இருக்குது. அப்போ அந்த −9 எழுதிக்குவோம். அப்போ −66 ÷ −9 + 9 அப்போ இதை −66 ல் இருந்து 9 கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10⁻⁷ கிடைக்கும். அப்போ 1/125 × 10⁻⁷ இப்போ நம்ம இந்த 1 ஐ 125 வகுக்கலாம். வகுக்க முடியாது. அப்போ புள்ளி வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போவும் வகுக்க முடியாது. அப்போ மேலே ஒரு 0 போட்டு இங்கேயும் ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போவும் வகுக்க முடியாது. அப்போ மேலே இன்னொரு 0 போட்டு இங்கே ஒரு 0 போட்டால் இப்போ வகுக்க முடியும். 8 × 125 = 1000 அப்போ இந்த இடத்துல 0.008 × 10⁻⁵ ÷ 57 எழுதலாம். அல்லது இன்னொரு மெத்தட் என்னென்னா, அல்லது 1/125 இருக்கா, இப்போ இந்த 1 ஐ 1000 பெருக்குனா நம்மளால் 125 வகுக்க முடியுமா? மேலே 1000 பெருக்கினா கீழேயும் 1000 பெருக்கணும், அப்போ தான் மதிப்பு மாறாது. 10⁻⁵ ÷
இப்போ மேலே 1 × 1000 1000 பை 125. இந்த 1000 நம்ம எப்படி எழுதலாம்? 10³ எழுதலாமா? × 10⁻⁵. இப்போ 1000 ஐ 125 வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். இங்கே 10³ இருக்குது, பையில் இருக்குது. அப்போ மேலே வந்துச்சுன்னா, இந்த 10³ மேலே வந்துச்சுன்னா 10⁻³ வருமா? ஏற்கனவே படிச்சிருக்கோம் எக்ஸ் பவர் 2 இருந்துச்சுன்னா இதை வந்து x^-2 மேலே எடுத்துகிட்டு வந்து எழுதலாம். × 10⁻⁷. அப்போ 8 × 10⁻³ அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்குகளை கூட்டலாம். அப்போ −57 − 3 கூட்டினா எவ்வளோ வரும்? −60 வரும். 8 × 10⁻⁶. அப்போ கேட்கப்பட்ட கேள்வியை நம்ம சுருக்கி எழுதியாச்சு. அடுத்தது அறிவியல் குறியீட்டில் எழுதணும். இது ஆல்ரெடி அறிவியல் குறியீட்டில் தான் இருக்குது, ஏன்னா 8 அப்புறம் தான் புள்ளி இருக்குது. இந்த இடத்துல தான் புள்ளி இருக்குது. இப்போ நம்ம ஒரு 0 போட்டுக்கலாம். × 10⁻⁶. கேட்கப்பட்ட கேள்விக்கான அறிவியல் குறியீடு 8.0 × 10⁻⁶. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.